எப்படியேனும் இத்தமிழகத்தை முப்படை உயர்த்திடல் வேண்டும். என் மூச்சதர் குதவிடல் வேண்டும். முப்படி நிலையில் முதற்படி தமிழ்படி முறைப்படி அதனலம் வேண்டும். முழு முயற்சியும் அதற்கிடல் வேண்டும். தமிழ்படி ஏறின் தமிழினம் ஏறும், தாழ்நிலை இழிவுகள் மாறும். அதற்கு தலைதான் விளையனில் நாம் அனைவரும் தந்திடல் வேண்டும் என்ற பெருஞ்சித்திரனாரின் வரிகளுக்கேற்ப இங்கு திரண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் மானத்தமிழ் மறவர்களுக்கு என்னுடைய மாலை நேர புரட்சிகரமான வணக்கம். ஈரோடு கிழக்கு உலகமெங்கும் வேர்பரப்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற 12 கோடி தமிழ் தேசிய இன மக்களும் நாம் தமிழர் கட்சி மற்றுமோர் அரசியல் கட்சி அல்ல, மாற்று அரசியலுக்கான புரட்சி என்கிற விதையை இந்த ஈரோடு கிழக்கில் இருந்து தொடங்கி விடாதா என்ற ஏக்க பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சொந்தங்களே, இயற்கை தொடங்கிய நாளிலிருந்து எப்போதும் கிழக்கில் இருந்துதான் சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை இயற்கையே மீறி ஈரோடு கிழக்கிலே சூரியன் குழிதோண்டி புதைக்கப்பட காத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எழுச்சி மிகுந்த புரட்சியாளர்களால் சாத்தியம். நான் திருப்பூரில் இருந்து கடந்து வருகிறேன். சாலையிலே நிறைய இடங்களில் அநேக இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள் எல்லா பக்கமும் காசு கொடுத்து பணம் கொடுத்து சேலை கொடுத்து வேட்டி கொடுத்து கூப்பிட்டு வந்து மிகப்பெரிய அவங்களுக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு சம்பந்தமே இல்லை, ஆனாலும் எல்லாருக்கிட்டையும் ஆரத்தி தட்டை கொடுத்து ஆளுக்கு பையில 100 ரூபா பணத்தை வச்சு ஏதோ இவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாயை சூட போவர்கள் போல ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சு ஒரு பொய் பித்தலாட்டத்தை நடக்கிற ஒரு நாடக காட்சியை பார்க்கிறோம். ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொகுதியை சார்ந்த பொறுப்பாளர்கள். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் கிம்மலர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம், எனக்கு பின்னால் பேச இருக்கிற அண்ணன் துரைமுருகன் திருச்சி. இப்படி தமிழகத்தின் எல்லா மூலைகளிலும் இருந்து நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஈரோடு கிழக்கிலே காந்தம் போல ஈந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் தன்னுடைய வியர்வையில் சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாயும் செலவு செய்துதான் இந்த கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் இருக்கிற யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், எந்த மாவட்ட செயலாளரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், எந்த தொகுதி செயலாளரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள், யாராவது ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு வேன் பிடிச்சு மொத்தமா கூட்டி நம்ம அண்ணன் வராரா சீமான் வராரா எல்லாரும் கலந்துக்கணும்டா, ஒரு நாள் எவ்வளவுடா உனக்கு வேணும், 1,000 ரூபாய் புடி போ உட்காரு அப்படின்னு சொல்லி ஒருவரையாவது அழைத்து கொண்டு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு கூடுகிற கூட்டம் ஒரு நாள் கூலி கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம், நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் ஒரு நாள் கூலியை விட்டு விட்டு வந்த கூட்டம். உண்மையும் நேர்மையும் ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள். ஏன் நாங்கள் எம்ஜிஆரை பார்த்து அரசியல் செய்ய வந்தோமா? நாங்கள் கருணாநிதியை பார்த்து அரசியல் செய்ய வந்தோமா? நாங்கள் ஜெயலலிதாவை பார்த்து நரேந்திர மோடியை பார்த்து இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தோம்? நாங்கள் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனை பார்த்து படித்து அரசியல் செய்ய வந்தோம். எவ்வளவு நேர்மையா இருப்போம். இதைவிட மிகப்பெரும் கூட்டம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் கீழ் பவானி அணையிலே காங்கிரீட் தளம் அமைப்பதை கண்டித்து நடக்கிற நாம் தமிழர் கட்சியின் மிகப்பெரிய பொதுக்கூட்டம். திருப்பூரில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு தெரியும், பெரிய மேடை, அண்ணன் சீமானால் அலங்கரிக்கப்பட்ட மேடை, மேடையிலே தொகுப்பு நான் செய்து கொண்டிருக்கிறேன் தொகுப்பாளராக. இதுக்கடுத்து இவர் பேசுவார், அதுக்கடுத்து அவர் பேசுவார் என்று தொகுப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ கரூர் மாவட்டத்தை சார்ந்த நாம் தமிழர் கட்சி உறவுகள் ஓடி வராங்க, ஓடி வந்து ஒரு அலைபேசி என்கிட்ட கொடுக்கறாங்க. அண்ணா, இந்த அலைபேசி நம் கூட்டத்திலே ஒரு இருக்கையில இருந்தது, யாருடைய அலைபேசின்னு தெரியல, இதை நீங்க ஒளிவாங்கியில் அறிவிச்சு யாருடைய அலைபேசியோ அதை மேடையில் வந்து வாங்கிக்க சொல்லுங்க
என்று சொல்கிறார்கள். இப்படி அடுத்தவன் பொருளை திருடாமல் ஒப்படைக்கிற ஒரு கூட்டம் இருக்குதென்றால் அது செந்தமிழன் சீமானால் வழிநடத்தப்படுகிற ஒரு கூட்டம். கடைசியில் அந்த அலைபேசி யாருன்னு பாத்தீங்கன்னா, தொகுப்பு பண்ணிட்டு இருக்க என்னுடைய தந்தையுடைய அலைபேசி. தெரிந்தோ தெரியாமலோ அந்த பொருளுடைய உறையவரிடமே ஒப்படைத்து விட்டார்கள். நெஞ்சம் நெகிழ்ந்து பாராட்டினோம். உங்களுக்கு கூடியிருக்கிற கூட்டம் சொத்தில் கடைசி ஒரு ரூபாய் இருக்கிற வரை செலவு செய்கிற கூட்டமாக இருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கூடியிருக்கிற கூட்டம் எங்கள் உடம்பில் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரை இந்த இனத்திற்காக வேலை செய்கிற கூட்டம். திருப்பூர் மாவட்டத்தை முடிச்சான், மொத்தமா முடிச்சான். ஆண்டுக்கு 60,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணி ஈட்டி தருகிற ஒரு மாவட்டம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்றாரு, நீங்கள் இந்தியாவிலே வளர்ச்சி பெற்ற நகரத்தை காட்ட வேண்டும் என்று சொன்னால் திருப்பூரை காட்டுங்கள். என்னைக்கு சொன்னாரோ அதோட திருப்பூர் நாசமா போச்சு. நூல் விலை ஏற்றம், ஜிஎஸ்டி, சாயக்கழிவு பிரச்சனை. ஏன் நூல் விலை ஏற்றம்? இதே ஈரோடு, இதே திருப்பூர் மாவட்டம் முழுக்க முழுக்க பருத்தி விவசாயம் கொண்டிருக்கிற கூட்டம். இதையே நாங்க பேசுறோம்னா இவனுக்கு எப்ப பாரு ஒரே மண்ணு மலை கடல் ஆறு குளம்னே பேசுவானுங்க. கமர்சியல் எதுவுமே பேச மாட்டானுங்கன்னு ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்குது. இப்ப என்ன சூழலா இருக்குன்னு பாருங்க. ஈரோடு திருப்பூர் மாவட்டம் ஒரு 50-60 வயசு ஆட்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பேருந்துல பயணிச்சோம்னா ஈரோட்டில் இருந்து திருப்பூர் செல்லக்கூடிய சாலைகள் இரு மரங்களும் பருத்தி செடியா இருக்கும். பஞ்சு, பஞ்சின் மூலம் நூலு, நூலின் மூலம் துணி, துணியின் மூலம் பனியன் உற்பத்தி செய்து நாட்டிலே செல்வமிக்க நகரமாக இருந்தது திருப்பூர். விவசாயம் அசிங்கம் என்று சொன்னான். படித்தவன் விவசாயம் செய்யக்கூடாது என்று சொன்னான். பருத்தி விவசாயம் செய்து கொண்டிருந்த வயதானவன் இறந்துட்டா. அவனுடைய பிள்ளைகள் யாரும் பருத்தி விவசாயம் செய்ய வரல. விளை நிலங்களாக, பருத்தி விளை நிலங்களாக இருந்ததெல்லாம் பிளாட் ஆயிடுச்சு. எல்லாம் மறுச்சு வித்துட்டான். இன்னைக்கு என்னாச்சு? நூல் விலை ஏற்றத்தினால் திருப்பூர் ஸ்தம்பிக்குது. காரணம், பருத்தி விவசாயம் இல்ல, பருத்தி இல்ல. இன்னைக்கு எங்க கையேந்தி நிக்கிறோம்? மகாராஷ்டிராவில் கையேந்தி நிக்கிறோம் பருத்திக்கு, மேற்கு வங்கத்தில் கையேந்தி நிக்கிறோம், இன்னும் வெளிநாடுகள் பலவற்றில் கையேந்தி நிற்கிறோம். அங்கு பருத்தி விவசாயம் மார்வாடிகளால், பெரும் முதலாளிகள் நடத்தப்படுது. ஆனால் பூர்வீகமாக ஈரோட்டிலே, திருப்பூரிலே, கோவையிலே பருத்தி உற்பத்தி செய்திருந்த விவசாயிகள் தான் இன்னைக்கு செத்துட்டான். நூல் விலை ஏற்றம், திருப்பூர்ல தொழில் நடத்த முடியல. முதல்ல திருப்பூருக்கு வந்தீங்கன்னா எங் வந்தாரை வாழ வைக்கும் ஊரும்னா. இப்ப இன்னும் உள்ளவனுக்கே சோறுக்கு வழி இல்லை. ஒரு ஒரு கட்டிடத்தை பாத்தீங்கன்னா அங்க எழுதி போட்டிருப்பான், இங்கு படித்தவர், படிக்காதவர், வேலை தெரிந்தவர், தெரியாதவர், ஆண் பெண் அனைவருக்கும் வேலை உண்டு திருப்பூர்ல. ஆனா இன்னைக்கு மோடி ஆட்சிக்கு பிறகு, எடப்பாடி ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு பிறகு நீங்க திருப்பூருக்கு வந்து இப்ப இறங்கினீங்கன்னா எல்லா கட்டடத்திலும் ஒரே ஒரு போர்டு தான் இருக்கு, கட்டிடம் வாடகை, கட்டிடம் விற்பனை. ஏன் தொழிலை விட்டு வெளியேறிட்டா? முழுக்க முழுக்க வட இந்தியர்களால், இந்திக்காரர்களால் நிரப்பப்படுகிறது. முந்தா நாள், நேற்று இதே சூலூரில் ஆர்விஎஸ் கல்லூரியில் புகுந்து அடிக்கிறான். எப்போது தமிழர்கள் இன உணர்வும் தன்மான உணர்வும் கொள்கிறார்களோ அன்றைக்கு தங்களுக்கான அரசியலை பேசுவார்கள். ஒரே ஒரு சிறுகதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஊரில் மிகப்பெரிய திருடன் ஒருத்தர் இருந்தார். அவர் ரோட்ல போறவங்க வரவங்களுடைய செல்போனை பறிச்சுக்குவாரு, பணத்தை பறிச்சுக்குவாரு, நகையை பறிச்சுக்குவாரு. இப்படியே பண்ணிட்டு இருந்தான். மக்கள்லாம் அவனை திட்டி தீட்டான், சபிச்சான். எப்படா இவன் செத்து தொலைவான் நினைச்சான். ஒரு கட்டத்துல அந்த திருட மரண தருவாய்க்கு வந்தான், இறந்து போகிற தருவாய்க்கு வந்தான். வந்த போது தன்னுடைய மகனை கையில பிடிச்சு, மகனே, நான் வாழ்கிற காலம் எல்லாம் திருடியே பொழைச்சிட்டேன், மக்கள்கிட்ட திட்டு வாங்கியே பொழைச்சிட்டேன். நீ செய்யற செயல், இவங்க அப்பா ரொம்ப நல்லவர் என்கிற பெயரை எடுத்து கொடுக்கணும் சொல்லி செத்துட்டார். இவன் முடிவு பண்றான்,
நம்ம அப்பா ரொம்ப நல்லவர்னு பெயர் எப்படி வாங்கி கொடுக்கிறது? இவர் போய் சாலையில நின்றுட்டு அவங்க அப்பா பணம் செல்போன் தான் பறிப்பாரு, இவர் டிரெஸ் கூட விடுறதில்ல, மொத்தமும் பறிச்சிருது. ஒரு ரூபா காசு வர்றதில்ல, மொத்தமும் பறிச்சிருது. ஓடுறவெல்லாம் துணி இல்லாம ஓடுறவெல்லாம், ஐயோ இவனுக்கு இவங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்ல, ஐயோ இவனுக்கு இவங்க அப்பா ரொம்ப நல்லவன். நான் எந்த அப்பாவை சொல்றேன், எந்த மகனை சொல்றேன்னு குறிப்பிட்டதெல்லாம் சொல்லல, நீங்களா புரிஞ்சுக்கிட்டா சரி. இந்த இரண்டு ஆண்டுகள்ல மிகப்பெரிய பெண்களுக்கான பாலியல் வன்முறைகள், கொலை கொள்ளை, ஊழல், லஞ்சம் பெருகி நிக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் குறுநில மன்னர்களாக மாறி நிற்கிறார். எல்லா காவல் நிலையங்களிலும் நீதிமன்றங்களிலும் கட்ட பஞ்சாயத்து அலுவலர்களாக மாறி நிற்கிறது. அன்புக்குரிய சொந்தங்களே, நமது தலைவருடைய மகன் பாலகன் பாலச்சந்திரன் அவர்கள் இறந்த போது கொக்கரித்த கூட்டம், ஈழத்திலே 176,000 தமிழர்கள் தாலி அறிந்து நின்ற போது கொக்கரித்த கூட்டம், அன்றைக்கு நமக்கு கை கொடுக்காத இந்த கூட்டம் இன்றைக்கு வீதி வீதியா கையை தூக்கி காட்டிக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அது வெறும் கையல்ல, ஈழ தமிழர்களுடைய ரத்தம் துடிந்த ரத்த கை. அந்த கையை விரட்டி வீட்டுக்கு அனுப்புகிற வேலையை நாம் தமிழர் கட்சியினுடைய எழுச்சி மிகுந்த படை தளபதிகள் நாம செய்யணும். நீங்க பாக்குறீங்க, இந்த ரா கோழி பிடிக்கிற மாதிரி, கோழி பிடிக்கிறவங்க மாதிரி 10 வீட்டுக்கு 4 பேர் சேர போட்டு உட்கார்ந்துருக்கா. நாங்க ஈரோட்ல இருந்து திருப்பூர்ல இருந்து ஈரோடுக்குள்ள நுழையும் போது சொல்றா, நீங்க கார்ல கொடி கட்டிட்டு போக கூடாது, கழட்டி வைக்கணும். அதுதான் தேர்தல் ஆணையம் சொல்லுதுங்கிற, கார்ல கொடி கட்ட கூடாது என்று சொல்லுகிற தேர்தல் ஆணையம். வாக்குக்கு பணம் கொடுக்கும் போது எந்த கடையில புரோட்டா பச்சு சாப்பிட்டு இருக்கு? கையில ஒவ்வொரு வார்டு சிலிப்பையும் வைத்துக் கொண்டு கணக்கெடுத்து நீ திமுக அதிமுக என்று பங்கு போட்டுக் கொண்டிருக்கும் போது எந்த கடையில வாழைப்பழத்தை பிச்சு வாயில வச்சுட்டு வந்திருக்கு? எங்க இருக்கீங்க? தேர்தல் ஆணையம் ஜனநாயக முறையில் நடுநிலையோடு தேர்தலை அணுக வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை முன்னெடுக்கிறது. இது தவறும் பட்சத்தில் கடைசி இருக்கக்கூடிய 3 நாள் தான் பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய கட்சியிலே நாங்கள் உளவுத்துறையை வச்சிருக்கிறோம், அவங்க எங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. தேர்தல் ஆணையம் செய்ய தவறுகிற வேலையை நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் வாசரை செய்து முடிக்கும் என்று நாங்கள் இந்த இடத்துல அறைகூவல் விடுக்கிறோம். நீங்க செய்யணும், நீங்க வழக்கு பதிவு பண்ணணும். எந்த வேட்பாளர் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்கதோ அவனை தகுதி நீக்கம் செய்து தேர்தலில் போட்டியிட வைக்கவே கூடாது. நாங்கள் ஆண்மையோடு வைக்கிற சவால், நீ எந்த கட்சியாரு, ஆனால் நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே பெரிய கட்சி. நாங்க தான் பெரிய கட்சி, நீ தான் முதலமைச்சர், நீ தான் அமைச்சர், நீ தான் எம்எல்ஏ, ஆனாலும் தோத்துருவோம்ங்கிற பயத்துல பணத்தை கொடுத்து ஓட்டு கேட்கிற நீ மரியாவனா? இல்லை, நின்றாலும் சரி, வென்றாலும் சரி, தோத்தாலும் சரி, எப்போதும் மக்களுடைய நிற்போம் என்று நிற்கிற நாம் தமிழர் கட்சி பெரிய கட்சியா? நீ பெண்ணியம் பேசுற தகுதியானால, நீ பெண்ணியம் பேசுகிற தகுதியானால திமுக, காங்கிரஸ், அதிமுக யாராலும் இரு. ஜெயலலிதா என்கிற பெண்ணால் வழிநடத்தப்பட்ட கட்சியில் கூட பெண்களுக்கான இவ்வளவு உரிமைகள் போற்றப்படவில்லை, பெண்களுக்கான சம உரிமை காக்கப்படவில்லை. ஆனால் வந்தான் ஒருவன், வந்தான் செந்தமிழன் சீமான் தான் கொடுத்தான். தன் உடலில் பாதையை பெண்ணுக்கு கொடுத்தவன் சிவன் என்றால், தமிழ் மண்ணில் பாதையை பெண்ணுக்கு கொடுத்தவன் செந்தமிழன் சீமான். எல்லா முதன்மையான கட்சிகளும் ஆண் வேட்பாளரை களத்தில் நிறுத்தி, ஆண் வேட்பாளர் அப்படின்னு சொல்றோம், ஒரு பயலுக்கு எந்திரிச்சு நடக்க முடியல. எல்லாருக்கும் சுகரு, பிரஷரு, பிபி, லோ சுகரு, வெயில் பட்டா உட்கார்ந்துக்கிறான், ஏசி வாகனத்துல வரா, எல்லாரும் 70 வயசு கடந்துட்டா. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, உங்க வீட்டுல 70 வயசு 80 வயசு ஒரு ஆளு, ஒரு தாத்தா இருக்காரு, இவிகே சிலங்கோவன் மாதிரி ஒரு தாத்தா, அந்த தாத்தாவை நம்பி அவர்கிட்ட வீட்டை ஒப்படைச்சு ஒரு கல்யாணம் காட்சிக்கு போயிட்டு வருவீங்களா? எங்க வீட்டுல சத்தியமா போக மாட்டாங்க. ஏ, இந்த கிழவனை நம்பியா வீட்டை விடுறது? எவனாவது வந்து ஏதாவது அடிச்சு எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்யறது?
ஆனா இங்க செக்கல் என்னன்னா, இங்க அடிச்சு எடுக்கிறதே இந்த கிழவன் தான். இதை உணர்ந்து புரிஞ்சு தெளிஞ்சு இளைஞர்கள் கையிலே சட்டமன்றத்தில் போய் முதலமைச்சர் பேசும்போது, எதிர்கட்சி தலைவர் பேசும்போது, சாமி தட்டுறவர்கள் உங்களுக்கு வேண்டுமா, இல்லை சரித்திரத்தை தட்டும் சீமானின் தம்பிகள் உங்களுக்கு வேண்டுமா, உங்கள் வாக்கு நீங்கள் ஆள்வதற்கா, இல்லை உங்களை மற்றவன் ஆள்வதற்கா, உங்கள் வாக்கு விவசாயிக்கா, இல்லை உங்கள் வாக்கு விற்பனைக்கா. நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குறீங்கன்னா அந்த பணத்தை வெறும் ஒரு ஆண்டுகளில மூன்று மடங்காக சம்பாதிச்சிருவான். நீங்க ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்க திமுகவிற்கு, அப்போது மின்சார கட்டணம் எவ்வளவு, அப்போது எரிபொருள் கட்டணம் எவ்வளவு, அப்போ சொத்து வரி எவ்வளவு, அப்போது சுங்கச்சாவடி கட்டணம் எவ்வளவு. ஆனால் ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு இப்போது நீங்க எல்லாத்தையும் ஒப்பிட்டு பாருங்க, ஆவின் பால் விலையிலிருந்து எரிபொருள் இருந்து மின்சார கட்டணத்திலிருந்து சொத்து வரியில் இருந்து தொழில் வரியில் இருந்து எல்லாத்தையும் கணக்கிட்டு பாருங்க, உங்களுக்கு கொடுக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் காசை உங்களிடமிருந்தே 5 ஆண்டுகளில் 1000 கோடி ரூபாயாக இந்த அரசாங்கம் திருடி கொள்கிறது. என் மக்களே, விழிப்புணர்வோடு நில்லுங்கள். இவன் தரக்கூடிய இந்த பிச்சை காசை நம்மால் சம்பாதிக்க முடியாதா? ஸ்டாலின் வந்து 500 ரூபாய் கொடுக்கலன்னா நம்ம வீட்டில் அடுப்பறியாதா? காரி துப்பி சொல்லுங்கள், இந்த முறை எங்கள் வாக்கு தன்மானத்தோடு விவசாய சின்னத்திற்கு தான் என்று சொல்லுங்கள். ஐயா ஈவிகே சிலங்கோமன் அவர்கள் வென்றால் தோற்றால் என்ன நடந்தாலும் சரி, அவர் வசிப்பிடம் சென்னையில் இருக்கு, அவர் வாழ்கிற பகுதி சென்னை. ஆனால் நாங்கள் நிறுத்தி இருக்கிற அக்கா மேனகா நவநீதன் அவர்கள் வென்றாலும் சட்டமன்ற உறுப்பினராக உங்களோடு தான் இருப்பார், தோற்றாலும் உங்களுக்காக மக்கள் கணத்திலே ஈரோடு கிழக்கில் தான் இருப்பார். எளிமையாக சந்திக்கலாம் மக்கள் பிரச்சனையா? இதோ இதே கோவை மாவட்டத்தில் அன்னூர்ல 3800 ஏக்கர் விளை நிலங்களை, விவசாய நிலங்களை சிப்காட் என்கிற பெயரில் இந்த ஜி ஸ்கொயர் நிறுவனம் இருக்குல்லங்க, அவரை பத்தி பேசணுங்க. ஜி ஸ்கொயர் சபரீசன் அவர் யாரு, மந்திரியா இல்லை தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதியா இல்லை எம்எல்ஏவா, யார் நீங்க? நீங்கள் ஸ்டாலினுடைய மருமகன். ஆனால் அந்த சபரீசன் அவர்கள் இந்த 3 நாட்களாக ஈரோட்டில் இருந்து கொண்டு பல சாதிய சங்கங்கள், பல அமைப்புகள், பல இயக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தித்து நாங்கள் உங்களுக்கான சிக்கல்களை தீர்த்து வைக்கிறோம்னு பேசுறாரு. இதை எப்படி நம்ம ஏத்துக்கிறது? நீங்கள் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொறுப்பு இருக்கிறீங்களா, இல்ல தமிழ்நாடு அரசினுடைய பிரஜையா? இல்ல, ஸ்டாலினுடைய மருமகன் என்பதற்காகவே ஒரு மிகப்பெரிய ஜி ஸ்கொயர்ங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி இப்ப அன்னூர் சிப்காட்ல அவங்க மூலையில செயல்படக்கூடிய திட்டம் தான். நாங்கள் இது போல் கூடியிருந்த விவசாய பெருங்குடிகள் கூட்டத்தில் போய் பேசினேன், நான் தான் பேசினேன். அங்க இருக்கிற எல்லா மக்களும் கேட்ட ஒரே வார்த்தை, நான் பேசுறதுக்கு முதல் நாள் தான் அண்ணாமலை வந்துட்டு போயிருக்காரு, அதே ஒண்ணு கேட்கல. நாங்க போய் பேசும்போது 185 பேர் எங்கள்கிட்ட கேட்ட வார்த்தை, சீமான் எப்ப ராஜா வருவாரு, சீமான் எப்ப வருவாரு, நீ அண்ணாமலை யாரும் எதாரு, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல, எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்வதற்கு சீமான் வேணும். மக்கள் தெளிவா ஒரு முடிவு பண்ணிருக்கிறான். நானும் நிறைய பேர் பார்த்துட்டேன், ரோடு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாலம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி போராடவே மாட்டேங்குது? இல்ல ஈழத்தமிழருக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்க, ஏன் வைகோ பேச மாட்டாரு, மீனவன் அடிக்கிறான்னு வைங்க, ஏன் சீமான் பேச மாட்டாரு, இப்படி எல்லாரையும் தேடுவான், அண்ணன் சீமானையும் தேடுவான். ஆனா ஓட்டு போடும்போது இரட்டை இலையா உதயசூரியன கையா, இந்த எண்ணத்திலிருந்து முதல்ல மக்கள் மீண்டு வரணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை சீமான் தீர்த்து வைப்பார் என்று நீங்கள் உரிமையோடு அழைக்கிறீர்கள், அதை நாங்கள் வரவேற்கிறோம். அன்னூர்ல சிப்காட்டு சீமான் வந்தா நின்றோம், எப்படி 8 வழி சாலையை சீமான் நிப்பாட்டினாரோ, எப்படி பரந்தூர் விமான நிலையத்தை சீமான் நிப்பாட்டினாரோ, எப்படி சிங்கத்தின் குகைக்குள்ளே சென்று பேனா சிலையை உடைப்பண்டான்னு பேசிட்டு ஆண்மையோடு வந்தாரோ, அதை போல அன்னூர் சிப்காட்டும் சீமான் வந்தால் நின்றுவிடும் என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்கள்.
அண்ணன் சீமான் அவர்களும் உறுதியாக அன்னூருக்கு வருவேன், இந்த ஈரோடு தேர்தல் நடப்பதனால் அந்த பிரச்சனை அவர்கள் பேச மாட்டார்கள், ஆனால் விரைவில் வந்து நான் அன்னூர் களத்தில் நிற்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி சீமான் வந்தால் அந்த பிரச்சனை தீரும் என்று நினைக்கிறீர்களோ, ஒரு ஊருக்கு நீங்க நினைக்கிறீங்க, நாங்க மொத்த தமிழ்நாட்டுக்கும் சீமான் வந்தால் எல்லா பிரச்சனையும் தீரும் என்று சொல்கிறோம். மொத்த தமிழ்நாட்டிலும் எப்படி இங்கே எங்கள் பாட்டன் சோழன் தூக்கிய புலிக்கொடி, எங்கள் தலைவன் பிரபா தூக்கிய புலிக்கொடி இங்கே பறக்கிறதோ, அதை போல ஒரு நாள் சென்னையிலே செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எங்கள் தலைவன் பிரபாவனுடைய புலிக்கொடி பறக்கும் போது தமிழ் மக்களின் எல்லா இன்னல்களுக்கும் முடிவு. முடிவு நாம் தமிழர் கட்சியே உங்களுக்கான விடிவு. விடியல் அரசு என்று சொல்பவர்கள் உங்களை ஊரை ஏமாற்றி பிழைப்பவர்கள். பாஜகவின் பி டீம் என்பார்கள். நாங்கள் நேற்று சொன்னோம், பாஜகவின் ஏ டீமே திமுக என்று. பிபிசி டாக்குமெண்ட்ரியை கேரளா அரசு தைரியமாக ஒளிபரப்பும் போது இந்த ஸ்டாலினுடைய மோடிக்கு தொடை நடுங்கிய அரசு அதை பார்ப்பவனை கூட கைது செய்தது. ஏன் அவன் சீமானை ஒன்னு செய்யல, ஏன் நாம் தமிழர் கட்சியை ஒன்னு செய்யல? 2009 சீமானை கருணாநிதி தொட்டார், அன்றைக்கு ஒரு சீமான், இன்றைக்கு 50 லட்சம் சீமான்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள். தொட்டால் என்ன நேரம் என்பது தமிழ்நாடு அரசு உறவுத்துறைக்கு நன்றாக தெரியும். நாங்கள் எடுத்து போட்டோம் படத்தை, மோடியினுடைய பயங்கரவாதத்தை தோலெடுத்து காட்டினோம். ஆனால் நாங்கள் பீட்டிமா, ஆனால் மோடியை பற்றி பேசவே தயக்கப்படுகிற இவர்கள் இது இங்க ஜார்க்கண்டினுடைய கவர்னர் ஆயிட்டாருங்க. யாரு? சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் கவர்னர் ஆயிட்டாரு. உடனே ஸ்டாலின் வாழ்த்துறாரு, உங்களுடைய பணி சிறக்க வேண்டும், நீங்கள் தமிழ்நாட்டிற்கு நல்ல பெயரை எடுத்து தர வேண்டும். ஏ, என்னைக்குடா பாஜக காரன் நல்ல பெயர் எடுத்திருக்கான்? நல்ல பெயர் எடுத்தவனுக்கு பாஜக என்ன வேலை? இவர் வாழ்த்துறாரு, இதே வாழ்த்த நாங்க வாழ்த்துற, நீ என்னென்ன பேசியிருப்ப, அந்த பச்சை சங்கிகள் சிறுபான்மை ஊப்பிகள் என்னென்ன பேசிருப்பீங்க? ஆ, சீமான் நாங்க சொன்னோம்ல, இவர் ஆர்எஸ்எஸ் கைகூலி, இவர் எப்படி பேசுறாரு பாருங்க. சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிஞ்சாரு. ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்றாரு, எல்லாம் அமைதியா இருக்க. ஸ்டாலின் போய் மோடியை சந்திக்கலாம், வெள்ள கூட பிடிக்கலாம், என்னமும் செய்யலாம். சீமான் செஞ்சிடக்கூடாது. ஒரு பட்டிமன்றத்தில் போய் பக்கத்தில் உட்கார்ந்து பேசின ஒரு புகைப்படத்தை எடுத்துட்டு என்ன கேவலமான அரசியல் செஞ்சீங்க நீங்க, என்ன ஒரு அநாகரிகமான அரசியல். ஆனா நீங்க செய்கிற அநாகரிகத்தை போற்றுவீங்க. அவர் ஆயிரந்தா இருந்தால் தமிழ்நாடு அரசின் முதலமைச்சர், அவர் அப்படிதான் பண்ணணும். எப்படிதான் நீங்க இவ்வளவு கேவலமா முட்டு கொடுக்குறீங்க? கொஞ்சமாச்சு நியாய நிர்மம் வேண்டாமா? அன்புக்குரிய சொந்தங்களை, இவன் என்ன விமர்சனத்தை முன் வச்சாலும் சரி, இந்த கழுகு இருக்கு பாருங்க, பருந்து, அந்த பருந்தோடு சண்டை போடக்கூடிய ஒரே பறவை வந்து காக்கா, காகம். அது மட்டும்தான் கழுக கழுக வந்து வீணும்னு வேணும்னு சீண்டும் கொத்தும், அதை வந்து அடிக்கும். ஆனா பருந்துக்கு தெரியும், இவனை அடிக்கிற அளவுக்கு நம்ம தரங்கிட்டு போயிடல. என்ன பண்ணுமா? கழுகு 50,000 அடி உயரத்துல பறக்கக்கூடியது, அப்படியே அசால்ட்டா பறக்கும். ஆனா காக்கா அவ்வளவு உயரத்துக்கு பறக்கக்கூடியது இல்லை, ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு தான் பறக்கும். இந்த பருந்தோடு காக்கா சண்டை போட்டே வருமா? பருந்து திருப்பி ஒரு அடி அடிச்சா காக்கா செத்துரும். ஆனா பருந்து அது செய்யாது. உயர 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 மேல பறந்து போய் அந்த காக்கா பறக்க போயிருக்கும் போது ஆக்சிஜனை, அந்த காற்றை சுவாசிக்க முடியாம கீழே விழுந்து இறந்துருமா? அப்படித்தான் நாம் தமிழர் கட்சியும். நாம் தமிழர் கட்சியும் பருந்துதான். எங்களுக்கு தெரியும், திமுக அதிமுக எல்லா காக்காவும் காக்காவை போல நாங்கள் எதிர்க்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய மயிராண்டி இல்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் உணர்கிறோம், பருந்து எப்படி உயர 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 பறக்கிறதோ அதை போல ஈரோடு கிழக்கில் ஜீரோவில் இருந்து நாங்கள் ஒன்னு ஜீரோவில் இருக்கிறோம். இப்ப எம்எல்ஏ யாரும் இல்ல, ஜீரோவில் இருக்கோம். இந்த ஜீரோவில் இருந்து அடுத்து சட்டமன்றத்தின் ஹீரோவாக செந்தமிழன் சீமான் மாறி நிற்பார். தமிழ்நாட்டினுடைய ராஜாலியாக பருந்தாக நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கும். மான தமிழர்கள் எங்களோடு நிற்கிறார்கள். நாங்கள் சத்திய தலைவன் மேதகவே பிரபாகரனின் பிள்ளைகள். நாங்கள் தோற்றதாக வரலாறு இல்லை, நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாறு உண்டு. நம்பிக்கை கொண்ட சீமான் தம்பிகள் தோற்றதாக வரலாறு இல்லை. முளைத்தால் மரம் இல்லையே மண்ணிற்கு உயர் உரம் என்று சொல்லி முடிக்கிறேன். நாம் தமிழர் மாணவர் பாசறை.